வணக்கம். இன்றைய பெரம்பலூர் மாவட்ட முக்கிய செய்திகள். விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் பெரம்பலூரில் அரசு விரைவு பேருந்து ஜப்தி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுக்கா மாப்படையூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் கடந்த 2014 திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஆவட்டி கூட்டுறவில் இருசக்கர வாகனத்தில் இரவு நேரத்தில் சென்றபோது சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு அதிவிரைவு மதவி பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அரசு பேருந்து மீது பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இறந்த மணிமாறனின் மனைவி தமிழரசி வழக்கு தொடர்ந்தார். 2014 நடைபெற்ற இந்த வழக்கில் கடந்த 2019 மனுதாரர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கக்கோரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில் இதுவரை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறை சார்பில் மனுதாரர் தமிழரசிக்கு தற்போது வரை ₹28,12,212 இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்ற உத்தரவின்படி விபத்து ஏற்படுத்திய அரசு அதிவிரைவு மதவை பேருந்து இன்று திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பெரம்பலூர் 4 நீதிமன்ற உத்தரவின்படி மனுதாரர் தமிழரசியின் வழக்கை நடத்திய வழக்கறிஞர் திருநாவுக்கரசர் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் முன்னிலையில் ஜப்தி செய்யப்பட்டது. பேருந்தில் பயணம் செய்தவர்கள் மாற்று பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஜப்தி செய்யப்பட்ட பேருந்து பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியம் வி களத்தூரில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் குடியேற்றுதல் நிகழ்ச்சி மற்றும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்களும் பங்கேற்றனர். மேலும் இதில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. பெரம்பலூரில் சாக்கடை தூய்மை பணியில் ஈடுபட்ட பெரம்பலூர் நகர்மன்ற துணைத் தலைவர் ஹரிபாஸ்கர். பெரம்பலூரில் நடந்து முடிந்த நகராட்சி தேர்தலில் 20 போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக இளைஞரணி அமைப்பாளர் ஹரிபாஸ்கர் பெரம்பலூர் நகர்மன்ற துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் பதவியேற்ற சில நாட்களிலிருந்து அனைத்து வார்டுகளுக்கும் கள ஆய்வுக்கு சென்று மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று பெரம்பலூர் நகராட்சி 16 பகுதியில் தேங்கி நின்ற சாக்கடை கழிவு நீரினை துணைத்தலைவர் ஹரிபாஸ்கர் சற்றும் யோசிக்காமல் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். அவரது இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர்.